Namah Shivaya. கலவு செய்ததாக ஒருவனை பிடித்து சிறை வைத்திருக்கிறோமே, அவனுடைய மனைவிதான் இவள். ஓ, அந்த திருடனின் மனைவியா இவள்? ஐயோ, அவர் திருடர் எல்லாம் இல்லை. சிவன் மேல் இருக்கும் பற்றினால் இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டார். திருடுவதை எல்லாம் திருடிவிட்டு கடவுளின் மேல் பழியை போட்டுவிட்டு தப்பிக்க பார்க்கின்றீர்கள். அது என்னம்மா அது? சிவனின் மேல் உள்ள பற்றில் திருடுவது? தங்களது களவு வேலைகளுக்கெல்லாம் கடவுளை கூட்டு சேர்த்துக் கொள்கின்றீர்களா? ஐயா, தயவு கூர்ந்து அப்படி கூறாதீர்கள். திருடுவது எங்கள் தொழில் அல்ல. சிவனடியார்களுக்கு உணவு அளிப்பதற்காகவே வேற வழியின்றி இப்படி ஒரு வேலையை செய்து விட்டார். தளபதியாரே, இந்த பெண் சொல்வது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லையே. அமைச்சரே, இவர்கள் இருவரும் சிவனடியார்களுக்கு உணவளித்து வருபவர்கள். அரசர் கூட ஒரு முறை என்னிடம் இவர்களை பற்றி விசாரித்து வரும்படி கூறினார். நானும் விசாரித்து வந்தேன். எதற்காக? அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. சரி, அரசருக்கு தெரிந்தவர்கள் விஷயம் என்பதால் அரசர் கலிங்கத்திலிருந்து வந்த பிறகு இதை பற்றி நாம் முடிவெடுக்கலாம். அதுவரை அவர் சிறையில் இருக்கட்டும். ஐயா, நான் உங்களை மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன், என் கணவரை விட்டு விடுங்கள். ஐயா, பெண்ணே, அரசாங்க விஷயத்தில் தன்னிச்சையாக முடிவெடுக்க இயலாது. அரசர் வரட்டும், தங்களது கணவர் நிரபராதி ஆயின் அவருக்கு எந்த குறையும் ஏற்படாது. தைரியமாக செல்லுங்கள். முடியவே முடியாது. அவர் வரும் வரை நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன். அவரை முதலில் விடுதலை செய்யுங்கள். தளபதியாரே, இந்த பெண்ணை இழுத்துச் செல்ல உத்தரவிடுங்கள். வாருங்கள். முடியாது, அவரை விடுதலை செய்யுங்கள். முடியாது, அவரை விடுதலை செய்யுங்கள். அவரை விடுதலை செய்யுங்கள். அவரை விடுதலை செய்யுங்கள். தயவு செய்து என் கணவரை விடுதலை செய்யுங்கள். அவர் எந்த தவறும் செய்திருக்க மாட்டார். இறைவா, உம்மையே எண்ணி வாழும் ஒரு பாவமும் அறியாது என் கணவருக்கா இந்த நிலை? அனுதினமும் உன்னை பாடிய ஊரில் உள்ள சிவனடியார்களுக்கு உணவளிக்கத்தானே, வேறு வழியின்றிதானே அவர் தாலியை கழற்றி கொடுக்க சொன்னார். ஐயோ, இப்போது என் செய்வேன்? அவர் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கின்றாரோ, நீதானே எங்களை காக்க வேண்டும். எங்கள் மீது விழுந்திருக்கும் பழியை துடைக்க சிவனடியார்கள் எந்த துன்பமும் அடையாதவாறு நீதானே ஏதேனும் வழி செய்ய வேண்டும். சிவபெருமானே, உம்மை விட்டால் எனக்கும் என் கணவருக்கும் வேறு யாரப்பா கதி எங்களுக்கு உதவி செய்ய?